தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹீரோ லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஆளுங்க வந்து மார்வல் படத்துக்கெல்லாம் காம்படிஷன் இறக்காமல் டேரெக்டாக பேட்மேனுக்கே நான் வந்து காம்படிஷன் இறக்குவேன் அப்படின்னு சொல்லி முகமுடி வேலை தான் கந்தசாமி மாதிரிலாம் மொக்க படத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த படம்லாம் சரியாக போகல, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து திடீர்னு இன்னொரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜர்க்காச்சு, என்னன்னா இன்னொரு சூப்பர் ஹீரோ படமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த வீரன் படம் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவோட இந்த டிசப்பாயிண்டிங் சூப்பர் ஹீரோ படத்தோட லிஸ்ட்டில் வந்து இது சேர்ந்துச்சா இல்லை தப்பிச்சுதா அப்படி இல்லையா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீரனூர் அப்படின்ற குக்கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா வந்து வளர்ந்துட்டு இருக்காரு குமரன் அப்படின்ற ஒரு நேமில். இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வந்து இவர் வந்து தாக்கிடுது. மின்னல் தாக்குனதுலேருந்து ஒரு உடல்நலம் வந்து பயங்கர மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு அவங்க அக்காவோட பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடறாங்க. அங்கே போனோடனே இவர் வந்து இவருக்கு பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருது, என்னன்னா கையிலேருந்து எலக்ட்ரிசிட்டிலாம் வருது, ஸ்பைடர் மேனில் கையிலேருந்து வெப் வரும் இல்லை, அது மாதிரி இவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வருது. அதே மாதிரி இவரால் மற்ற மைண்டையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ இந்த பவர்ஸ்லாம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காரு, அதுக்குள்ளே இவர் பார்த்தீங்கன்னா வளர்ந்துறாரு, 14 இயர்ஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை இன்ட்யூஷன்ஸ் விஷன்ஸ்லாம் வருது, அவரோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா அதோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆபத்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி 14 கழிச்சு திரும்ப அவர் ஊருக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து லேசர் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேசர் ப்ராஜெக்ட் எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டிக்காக. இப்போ அந்த ஊருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தரேன் அப்படின்னு ஏமாற்றி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஏமாற்றி அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக யாருமே இல்லாத இடத்துல இப்போ டெசர்ட் மாதிரியான ரீஜன்ஸ்லாம் வந்து வைக்கணும், பட் மக்களை ஏமாற்றி அங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வீரன் கோயிலில் நிலம் வந்து இருக்கும், அந்த நிலத்தை தாண்டி தான் இந்த லேசர் கம்பி வந்து போயே ஆகணும். ஸோ இப்போ அந்த கோயிலை வந்து இடிச்சே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி இந்த வீரனூர் மக்களெல்லாம் காப்பாற்றினாரா இல்லையா, அந்த கோயிலை இடித்தாங்களா இல்லையா வில்லன்ஸ் அப்படின்றது தான் வீரன் படத்தோட மீதி கதை. அந்த காலத்து வீரனூர் மக்கள் வீரனை காவல் தெய்வமாக கும்பிட்டாங்க. சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம உள்ளூர் காவல் தெய்வங்கள் இருக்காங்களே அவங்களோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ். அதே மாதிரி இவர் ஹிப்ஹாப் ஆதி வந்து வீரனாக பார்த்தீங்கன்னா அந்த சாமி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குதிரை மலை ஏறி பயங்கரமாக புகையெல்லாம் வச்சு இந்த சில்ல வீட்லலாம் பார்த்தீங்கன்னா குதிரையோட வந்து நிற்பார். அப்போல்லாம் மர்ம தேசமோட ரெஃபரன்ஸ் வந்து டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வந்து வந்துட்டு போகுது, அதை வந்து தவிர்க்கவே முடியல. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீரன் வந்து டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டெல்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கால் ஒரு ஒரு சீனையும் பயங்கரமாக எலிவேட் பண்ணுறாரு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் தீபக் கேயோட ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் நைட் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா வீரனாக பார்த்தீங்கன்னா வராரு குதிரை மலை ஏறி அந்த சீன்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சிருக்காரு மனுஷன். அதே மாதிரி வீரனாக ஹிப்ஹாப் தமிழாக வரும்போது அவருக்கு ஒரு ஷேட் ஆஃப் லைட்டிங்கும், வினய் பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து ஒரு மெடிக்கல் லேப்லலாம் வந்துட்டு போவார், அவர் வரதே ரெண்டு சீன் தான் ரொம்ப கம்மியாக தான் வருவார். பட் அந்த சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டன்ஸ் முக்கியமாக ஒரு 360 degrees பார்த்தீங்கன்னா கேமரா ரொட்டேட் ஆகி ஒரு ஸ்டன்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாமே நின்று பேசும் படத்துக்கு வீரம் வருவான். இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் வந்த மின்னல் முரளியும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூர் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அந்த படமும் வந்தது. பட் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அவருக்கு ஒரு எமோஷனல் ரீசனிங்லாம் கொடுத்து அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாகவே இருக்கும். ஒரு படத்தில் வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ வந்து எப்படியாவது அந்த வில்லனை தோக்கடிச்சிடறா அப்படின்னு வந்து நான் ஆடியன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா சொல்ல தோணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கணும். பட் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து யாரா வில்லன் அப்படின்னு தான் கேட்க தோணும். ஏன்னா அந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வினய் தான் பார்த்தீங்கன்னா வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டே சீனில் தான் படத்தில் வந்து வராரு. அவரோட தம்பி த்ரூவ் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் வராரு. வினையோட அவருக்கு தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து இன்னுமே பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஹிப்ஹாப் ஆதிக்கு வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பவர் வந்து சயின்டிஃபிக்கான முறையில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து அணுகுவார். பட் அதே சமயம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் பூசாரியும் இல்லடா இது வீரன் சாமி கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ இந்த பவர் வந்து சயின்டிஃபிக்காக தான் வந்ததா இல்லை இது வந்து கடவுளோட அருளா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் படத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் வீக் பண்ணுது. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கான ஒரு சீரியஸ்னஸை வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடியாக பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்தும் காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா வராங்க. படம் எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூக்கி விடுறாங்க. அதே மாதிரி சசி செல்வராஜ் ஜென்சன் சொல்லிட்டு நக்கலைட்ஸ் டீம் வந்து அப்படியே உள்ளே இறங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர நேச்சுரலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஒரு சீன்ல ஊராட்சி மன்ற தலைவரா சின்னி ஜெயந்த் பாத்தீங்கன்னா வர்றாரு. அவரை வந்து நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக் வச்சு ஆதி வந்து அவர் நினைக்கிறதையும் சொல்றதையும் பாத்தீங்கன்னா செய்ய வைப்பாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா காமெடியா ஹிலேரியஸா தான் இருக்கும். பட் அதுவே ரெண்டாவது மூணாவது தடவை வந்து ரிப்பீட் ஆகும்போது தான் ஆடியன்ஸ் பயனை கெடுப்பா இருக்கு. இதே மாதிரி தான் வில்லனோட தம்பி துருவ வச்சு இதே டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா தான் இருந்தது. பட் செகண்ட் டைம் மூணாவது டைம் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே மேஜர் ஸ்க்ரீன் பிளே அரசெலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இருக்கு. இதெல்லாம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து டேரக்டர் வந்து ஒரு இது வந்து ஒரு சீரியஸான ஆக்ஷன் த்ரில்லர் படமா இல்லை ஒரு காமெடியான படமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ட்ரீட் பண்ணியிருக்கலாம். பட் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல காமெடி ஃபிலிமாகவும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கு. பட் நல்ல வேலை இந்த டிசப்பாயிண்டிங் தமிழ் சினிமா சூப்பர் ஹீரோ லிஸ்ட்டில் வந்து இந்த படம் சேராமல் ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகியிருக்காரு நம்ம வீரன்.